ஹாய் ஜிகிலூஸ், பாட்டிமா கதையில் இந்த வாரம் கதை சொல்கிறதுக்காக உங்கள் சுகிட்டோலி ரெடியாக வந்தாச்சு. போன வாரம் பூனையும் எலியும் கதையில் யார் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே. நிறைய பேர் பதிலே சொல்லலையே, ஆனால் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த கொஞ்சம் பேரும் கரெக்டாகவே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், பூனை எலி ரெண்டுமே தான் தப்பு பண்ணியிருக்கு. ஏன்னா ரெண்டுமே திருடி சாப்பிட்ருக்கு. எலி திருடினதை பூனை கண்டுபிடிச்சிருச்சு. பூனை திருடுறத அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த விவசாயி கண்டுபிடிச்சிடுவாரு. ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியலை. அதாவது பூனைக்கும் எலிக்கும் தெரியலை. கூடிய சீக்கிரத்திலேயே பூனையும் அந்த விவசாயி கண்டுபிடிச்சிருவாரு. இந்த வாரம் சொல்ல போகிற கதையில் எல்லாரும் நீங்கள் எனக்கு சொல்லணும், எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லணும், என்ன மாறல் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். உங்களோட பதிலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சரி, இந்த வார கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கதை பேர் என்ன தெரியுமா? குட்டி யானையின் பாசம். ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள ரெண்டு யானை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு அம்மா யானையும் அதோட குட்டி யானையும் தான். அது அம்மா யானையும் குட்டி யானையும் எங்கே போனாலும் சேர்ந்தே தான் போவாங்க, சேர்ந்தே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா யானைக்கு ஒரு விபத்தில் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் குட்டியானை தான் அவங்க அம்மா யானைக்கு வழி காமிக்கிறதுக்காக எப்போதும் கூடவே இருக்கும். அம்மா யானைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அம்மா யானையை பத்திரமா பார்த்துக்கும். எங்கேயாவது வெளியில் போக போகுது அப்படின்னு சொன்னால் அம்மா யானையை ஒரு பத்திரமான இடத்துல இருக்க சொல்லிட்டு, இங்கேயே இரு, எங்கேயும் போகாத, நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன், நமக்காக உணவு தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும். எதனால் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கும். எல்லாருக்கும் அந்த குட்டியானை நல்லா உதவி செய்யும். இவ்வளோ சமத்தா இருந்திருக்கு பார்த்தீங்களா? அவங்க அம்மா தான் குட்டியானைக்கு இந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம். அதை அந்த குட்டியானையும் அவங்க அம்மா சொன்னதை சமத்தாக கேட்டுட்டு இருந்திருக்கு. உங்களை மாதிரியே அந்த குட்டி யானையும் ரொம்ப குட்டாக நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த குட்டி யானை எப்போதும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே ஒரு வழி தெரியாமல் ஒரு மனுஷர் உள்ளே வந்துட்டார். காட்டை விட்டு வெளியில் போக தெரியலை அவருக்கு. எப்படா நம்ம நாட்டுக்குள்ளே போகிறது? இப்படி தெரியாமல் வழி தவறி நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி அவர் தவிச்சிட்டு இருந்தார். அப்படி தவிச்சிட்டு இருக்கும்போது அவர் வழி தெரியாமல் அந்த கொடிய மிருகங்கள்லாம் இருக்குமே, அதாவது வைல்ட் அனிமல்ஸ் சொல்லுவோமே, புலி, சிங்கம், கரடி அதெல்லாம் இருக்கிற பக்கம் போக போயிட்டார். போக அந்த பக்கம் நடந்து போகும்போது அந்த குட்டியானை பார்த்துருச்சு. உடனே குட்டியானை வேகமாக வந்து அந்த மனிதருக்கு முன்னாடி மண்டி போட்டு உக்காந்துருச்சு. உக்காந்துட்டு அவரை போக விடாமல் போகாத போகாதன்னு தன்னோட தும்பிக்கையை ஆட்டி ஆட்டி சொல்லுது. அந்த மனுஷருக்கு அது புரியவே இல்லை. என்னடா இது, யானை இப்படி திடீர்னு வந்து உக்காந்துருக்கு, நமக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பயத்தோடு பார்க்குறாரு. அது யானைக்கு புரிஞ்சிருச்சு. பயப்படாதீங்கன்னு தன்னோட தும்பிக்கையாலேயே சொல்லிட்டு சைகையால் நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதுகு மேலே ஏறி உட்கார சொல்லுது. மனிதருக்கு அப்போதான் புரிஞ்சுது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்மளை தொந்தரவு பண்ணாது, நமக்கு ஏதோ உதவி தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷரும் அந்த யானை மேலே ஏறி உட்காந்துட்டாரு. யானை அவரை கூட்டிகிட்டு போய் நாட்டுக்குள்ளே விட்டுருச்சு. அந்த யானை கிட்டக்க அந்த மனுஷன் ரொம்ப, ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்கேன்னு நான் இதை மறக்கவே மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சலாம் போட்டு
முடிச்சுட்டு அவரு கிளம்பிட்டாரு. அரண்மனையில ராஜா கிட்டக்க அரசவையில அவரு அரசு பணியில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ராஜா என்ன பண்ணுவாங்க, எப்போது நாட்டை சுத்தி பார்க்கும்போது தன்னோட பட்டத்து யானையில தான் அந்த நாட்டை சுத்தி பார்க்க வருவாங்க. அந்த மாதிரி அவங்க பட்டத்து யானையில வர்றதுக்காக இருக்கும்போது அந்த நாட்டு ராஜாவோட பட்டத்து யானைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த யானைக்கு ரொம்ப முடியலைன்னொன்னே, என்னடா இது, எப்படி போகிறது, நம்ம நாட்டை எப்படி சுற்றி பார்க்குறது, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பட்டத்து யானை நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அரசவையில் தானே அந்த மனிதரும் வேலை பார்க்குறாரு. அந்த மனிதர் உடனே வந்து ராஜா கிட்டக்க, ராஜா நான் காட்டில் ஒரு யானை பார்த்தேன், அது ரொம்ப புத்திசாலியாக இருக்கு, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம பட்டத்து யானைக்கான தகுதி எல்லாம் அந்த குட்டி யானைக்கிட்ட இருக்கு, நான் அந்த யானையை கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை பட்டத்து யானையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யானையை கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தோன்னே ராஜாக்கும் அந்த யானையை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஏன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கா, அதனால ராஜாக்கு பார்த்த உடனே அந்த குட்டி யானையை பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு சரி நம்ம இதை பட்டத்து யானையாக வச்சுக்கலாம், பட்டத்து யானையாக ஆக்கிட்டாரு. நாலு நாள் ஆகியிருக்கும், அந்த குட்டியானை ரொம்ப சோர்ந்து போயிருந்தது, அதாவது ஃபேஸ் ரொம்ப டல்லாக கவலையாக இருக்கிற மாதிரி இருந்தது. யாருக்கும் புரியவே இல்லை, எதுக்குடா இந்த குட்டியானை ரொம்ப கவலையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அப்போது தான் அந்த யானையை கூட்டிகிட்டு வந்த மனிதர், எதுக்காக இது ரொம்ப கவலையாக இருக்குது, சரி காட்டில் போய் பார்ப்போம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டில் போய் பார்த்தோன்னு தான் அவருக்கு தெரிஞ்சது, அந்த குட்டி யானையோட அம்மா அங்கே இருக்குது, அது ரொம்ப கஷ்டப்படுது, அதுக்கு கண்ணு வேற தெரியலங்கிறது அவருக்கு அங்கே போய் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது. அதனால அந்த மனிதர் என்ன பண்ணாரு, அம்மா யானையும் கூட்டிட்டு அரசவைக்கு வந்து ராஜா கிட்டக்க சொன்னாரு, ராஜா இந்த குட்டி யானையோட அம்மா யானை இது, இது தன்னோட அம்மா யானையை பார்க்காததுனால தான் ரொம்ப கவலையாக இருந்திருக்கு, ஏன்னா அதோட அம்மா யானைக்கு கண்ணு தெரியாமல் இருந்திருக்கு, அதனால தான் அது கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ராஜாவும் இந்த யானையும் இங்கேயே இருக்கட்டும், குட்டியான இவங்க அம்மா யானையை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது, அதே மாதிரி அந்த குட்டி யானைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அம்மா யானையை பார்த்தோன்னு ஓடி வந்து அம்மா யானை கிட்டக்கு போய் வாழை வாழை ஆட்டிட்டு தலையை தலையை ஆட்டிட்டு முட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்ன பசங்களா, உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கா குட்டி யானை அவங்க அம்மா யானையை பார்த்தோன்னு? இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, என்ன உங்களால் யோசிக்க முடியுது? இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சொல்லணும். என்ன உங்களோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு கதையோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.